சாப்பிட்றீங்க? கச்சா நிலக்கடலை அவிச்சது. உங்களுக்கு விருப்பமா இது? எனக்கும் விருப்பம் இல்லை, உங்களுக்கும் விருப்பம் இல்லையில்ல. இது யார் சொன்ன விருப்பம் இல்லை? நீங்க தான் எனக்கு சொன்ன. நீங்க இது கண்ணிலையும் காட்டாத, எனக்கு அப்படி பிடிக்காத, அது இதுன்னு சொல்லி நீங்க சொல்ல இல்லையா எனக்கு? எப்ப சொன்ன? என்ன லவ் பண்ற நேரத்துல நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த நிலக்கடலை இந்த கச்சா கண்ணிலையும் காட்டாதண்டு. இப்ப பிளேட் கணக்குல போட்டு போட்டு சாப்பிடுறீங்களே. லவ் பண்ற காலத்துல இப்படிதான் ஒரு சில கதைகள் அப்படி சொல்லி விடுறதுதான். இதில் போயிட்டு அதே பிடிச்சி கொண்டே இருக்கணும். அவ்வளோ காலத்துக்கு பிடிச்சி சாப்பிட சாப்பிடக்கூடாதா? நல்ல கதை இதுன்னு இப்போ லவ் பண்ணுற நேரத்தில் இப்படி தான் சும்மா பொய் பொய்யா சொல்கிறதுன்னு. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை கட்டலாம்னு சொல்லி அந்த நாள்லேயே சொல்லி வச்சுருக்காங்க. 4-5 பொய்யை சொல்லி ஒரு லவ் பண்ணிடாதா? என்ன அது திரு பிள்ளையாது? அது சரி, இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இயலாது. அப்போ சொன்ன இப்போ சொன்னோன்னு சும்மா என்ன சாப்பிட்றீங்க நீங்க? நான் சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்றேன். என்ன முகத்தை சொல்லிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? இப்போ சாக்லேட் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடாது? இப்போ யார் இருந்து டீயோட பெயிண்டோட கொடுக்க சாப்பாடாது? சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எனக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம் தானே? யார் சொன்ன எனக்கு விருப்பம்? அதுக்கு நீங்கள் தானே லவ் பண்ணுற நேரம் சொன்னீங்க. அதுதானே அவன் சொன்ன உங்களுக்கு? அப்போ அந்த நேரத்தில் அப்படித்தான் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை நாங்களும் பிடிக்கும்னு சொல்லி விடுறதான். அப்போ தான் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கலாம். இப்போ அந்நேரம் சாக்லேட் பிஸ்கட் எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அதில் ஒரு சண்டை வந்துருக்கும் அந்நேரம். அதான் அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் லவ் பண்ணுற டைமில் சொன்னது எல்லாமே போய் தான் என்ன? நான் தான் ஏமாந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ இந்த பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் வாங்கி தந்தேன் நான் இப்போ லவ் பண்ணுற டைமில்? அதெல்லாம் கேப்பா. அப்போ நீங்கள் சாப்பிட்றதுல விருப்பம் இல்லைன்னா அப்போ என்ன செய்து நீங்கள்? நானும் பக்கத்தில் பிள்ளைன்றது சின்ன பிடிங்க ரெண்டு பேர் இருக்கணும். அவங்களுக்கு சாக்லேட் விற்கிற விருப்பம் அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். இல்லை என்ன இருக்குது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை எதுவும் இப்போ பிள்ளை பிள்ளையா இருக்குது? இல்லை 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 ஒன்றும் பிள்ளை இல்லை. என்னில் தான் பிள்ளை. அப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இப்பானே எனக்கு விளங்குது. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. இது தெரியாமல் நாம் வரை இருந்திருக்கிறேன் இவ்வளவு நாள், ஒரு சின்ன பொருத்தம் கூட இல்லையே. அதுதானே இப்படி ஒவ்வொரு நாளும் இப்போ சண்டையாக கிடக்கு. சண்டை பிடிக்கணுண்டா சண்டை தான் வரும். இதெல்லாம் சண்டை பிடிக்க விஷயம். அதெல்லாம் என்ன 10-15 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது, 10 வருஷத்துக்கு முதல்ல சொன்ன விஷயம். வழக்கு போட்டிருந்தா கூட நேரம் முடிஞ்சிருக்கும். ஐயா தவறுதலாக சொல்லிட்டான், ஐயா மன்னிச்சிருங்கன்னா விட்டுருப்பாங்களே நேரம். போடுங்களேண்ணா இப்போ வழக்க. ஒட்டு பொருத்தம் கூட இல்லாமல் இருந்திருக்கு. என்ன நம்பி தான் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கு. ஆ தம்பி என்ன திட்டம் இந்த பக்கம்? இங்கே பாருங்கண்ணே, இந்த பொருத்தம் ஆறு கிடைக்கும். இதை பார்க்கத்தானே நான் வாரினேன். ஒற்றைய மேசையில் இருந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த பொருத்தம் ஆறுக்கா கிடைக்குமாண்ணே சொல்லுங்க. அப்போ என்ற வீடும் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சும்மா வச்ச வச்ச வச்சேன். 10 வருஷத்துக்கு முதல் நான் லவ் பண்ணிக்க சொன்ன பொய்யல் எல்லாத்தையும் சும்மா தெரியும் தானே படிக்க சொல்கிற பொய்யல் எல்லாத்தையும் இழுத்து வச்சு சண்டை பிடிக்கிறாங்கண்ணே. இது நான் எனக்கு மட்டும்தான் அதான் பக்கத்து வீட்டு காரணம் அந்த அவன் அதை சொல்லி அழுதுட்டு போகிறான். அப்போ இப்படியான சூழ்நிலையில் நான் இதெல்லாம் பார்க்க வரது என்னென்னு சொன்னால் உங்களை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் அண்ணன். அவ்வளவுதான். சரியண்ணே, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போகணும், அதுக்கு போகிறேன்னு சொல்லி அது வேற கேட்பாளண்ணே. அது வேற பிரச்சனையாக போச்சு அண்ணன். என் கண்ணே பற்றும் போலடாக்கு ரெண்டு பேரும் அக்கா ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், சுற்றி போடுங்க, சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி இருங்க, உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் நான் வர்றேன், நான் போகிறேண்ணா. ஊரில் உள்ள எல்லா பயப்பளையும் இப்படி தான் நம்பிட்டு இருக்கேன். நம்பிக்கொண்டு தான் இருந்துருக்குறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா.